السلام عليكم ورحمه الله وبركاته. அன்பானவர்களே, பொதுவாக பார்த்தோம் என்றால் இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் பலராக பொதுவாக பார்த்தோம் என்றால் எல்லா முஸ்லிம்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக நேசிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் இந்த முஸ்லிம்கள் இந்த உம்மத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு நேசித்திருக்கின்றார்கள், நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறதும் அவர்கள் எங்களை நேசிக்கிறதும் சரியாக சரிசமமாக இருக்குதா என்று பார்த்தோம் என்றால் இல்ல நண்பர்களே, நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான அளவு எங்களை விட அவர்கள் எங்களை அதிகமாக நேசித்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, மிக முக்கியமான ரெண்டு ஹதீஸ்கள், மிக முக்கியமான ரெண்டு விடயங்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எந்த அளவு நேசித்திருக்கின்றார்கள் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் இருக்கின்ற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போயிட்டு, யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், இந்த ஆயிஷாவுடைய முன் பின் பாவங்கள் இரண்டையும், மறைத்து செய்த பாவங்கள் பகிரங்கமாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக யாவா என்று சொல்லி துவா செய்தார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். நான் அந்த துவாவை கேட்டதும் நான் சந்தோஷத்தினால் சிரித்தேன். நான் சந்தோஷப்பட்ட எந்த அளவு சந்தோஷமாக சிரித்தேன் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில் என்னுடைய நெத்தி பெய்து படுற அளவுக்கு நான் சிரித்தேன். அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா ஆயிஷா, நான் கேட்ட துஆ உங்களுக்கு அந்த அளவு சந்தோஷப்படுத்திச்சா என்று கேட்ட நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக உங்களுடைய துஆ என்னை அதிகமாக சந்தோஷப்படுத்திட்டு யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக உங்களுடைய துஆ என்னை சந்தோஷப்படுத்தாம இருக்குமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, இதே துஆவை தான் நான் ஒவ்வொரு தொழுகைகளிலும் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி கேட்கின்றேன் யார் ஆயிஷா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த அளவு அன்பு நேசம் கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, அது மாத்திரமல்லாமல் பொதுவாக எல்லா நபிமார்களுக்கும் ஒரு அவர்களுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு துஆ கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த துஆவை அவர் செய்தார்கள் என்றால் அந்த துஆ அவர்கள் செய்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு கபூலாக்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஸ்பெஷலாக ஒவ்வொரு நபிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு துஆ இருந்தது. எல்லா நபிமார்களும் அந்த துஆவை அவர்களுக்காக வேண்டி அவருடைய தேவைகளுக்காக வேண்டி அந்த துஆவை பாவித்து விட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் இந்த துஆவை என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி வைத்திருக்கின்றேன், இந்த உம்மத்துக்காக வேண்டி கியாமத் நாள் வரையில் நான் இந்த துஆவை வைத்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு செய்வேன், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை மன்னித்துக் கொள்வாயாக, என்னுடைய முழு உம்மத்தையும் மன்னித்துக் கொள்வாயாக என்று சொல்லி அந்த துஆவை கியாமத் நாளில் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் பார்த்தோம் என்றால் முதலாவது விஷயத்தையும் இரண்டாவது விஷயத்தையும் ரெண்டையும் எடுத்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துடன் எந்த அளவு அன்பு வைத்திருப்பார்கள் என்பதை நாம் தெரிந்திருக்கோம். சுப்ஹானல்லாஹ், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வக்திலும் இந்த உம்மத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாவமும் செய்யாத பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்காக வேண்டி துஆ செய்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்காக வேண்டி குறிப்பிட்டு கொடுக்கப்பட்ட அந்த துஆவை கூட அவர்களுக்காக வேண்டி பாவிக்காமல் இந்த உம்மத்துக்காக வேண்டி வைத்திருக்கின்றார்கள் என்றால் அந்த அளவு அன்பு கொண்ட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நாங்க என்ன செய்ய போகின்றோம், இவ்வளவு இந்த அளவு துஆவை செய்து இந்த அளவு பாவமன்னிப்பு எங்களுக்காக வேண்டி செய்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நாங்க என்ன செய்ய போறோம் நபி? அன்பானவர்களே,
அன்பானவர்களே, அதனால நாங்க எங்களால ஏதுவான ஒரே ஒரு முக்கியமான விடயம் தான் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த, சொல்லி காட்டின, செஞ்சு காட்டின அந்த சுன்னத்தை எடுத்து நடக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஹப்பத் வச்சிக்கக்கூடியவங்க, அதிகமாக நாங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் தான் அவங்களோட மேல அதிகமாக சலவா சொல்லுது. ஒரு நாளைக்கு 100, 500, 1000 என்று சொல்லி அதிகமாக செய்வோம். 1, 2, 3, 10 என்று சொல்லி நாங்க குறைவு குறைவாக செய்யறது இல்ல. நாங்க எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவு அன்பு வைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களுக்கு ஒரு தேவையும் இருக்கல்ல, ஆனாலும் இந்த உம்மத்துக்காக வேண்டி மன்னிப்பு தேடினார்கள், இந்த உம்மத்துக்காக வேண்டி அவர்கள் துவா செய்தார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி எங்களுடைய 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் நாங்க அவங்களுக்காக வேண்டி கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த உலகத்துல எங்களை போன்ற நஷ்டவாளிகள் இருக்கவே மாட்டார்கள். அன்பானவர்களே, நிச்சயமாக இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நாங்க ஒவ்வொரு நாளும் சலவாத் சொல்லுவோம். வல்லநாயகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கடைசி வரையில் இந்த சலவாத்துடன், கடைசி எங்களுடைய மூச்சு பிரிகின்ற நேரத்தில் கலிமாவுடன், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பேருடன் எங்களுடைய ரூஹை எடுப்பானாக. அது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்தில் பிரிந்து அந்த சுவர்க்கத்தின் நுழையும் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுஹபத்தோட அவங்களோட அந்த சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்துருவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.